இஸ்லாமிய சட்டங்களை இஸ்லாமிய பார்வையில் எல்லா வகையான பிரச்சனைகளையும் நாம் கவனித்தோம் என்று சொன்னால் அனைத்து விஷயத்திற்கும் திருமறை புராணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குழப்பம் இல்லாத தெளிவான ஒரு தீர்ப்பை தந்திருப்பார்கள் என்று நாம் முதலில் நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் தான் இந்த விஷயத்தில் என்ன திருமறை புராண வசனம் இருக்கிறது, நபிகள் பெருமானால் என்ன சொன்னார்கள் என்பதை பார்த்து நாம் முடிவெடுக்க முடியும். ஒருவருக்காக என்னை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை முதலில் விளக்க வேண்டும். யாருக்காகவும் யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நபி மொழி தான் என்னை மாற்ற வேண்டும், திருமறை புராணம் தான் என்னை மாற்ற வேண்டும். மற்றபடி யாருக்காகவும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது விளங்குகிறது. எப்ப திருமறை புராணுக்காக நம்மை மாற்றிக்கொண்டோமோ அது யாருக்கும் எந்த இடத்திலும் இருக்காது. இந்த பேசிக்கை மனதில் நம்ம வச்சுக்கணும். திருமறை புராணம் ஒவ்வொரு வசமா எடுத்து பாருங்க, பல விஷயங்களில் குறை நம்பக்கம் இருப்பதை பார்க்கலாம். நம்மிடத்தில் 1000 குறையை வைத்துக் கொண்டு பிறரை குறை சொல்வதற்கு யோக்கியதை கிடையாது. உதாரணமாக, நீ யோக்கியமா என்றுதான் நம்மை பலர் கேட்கிறோம். அவன் யோக்கியமா, இது நல்லா இருக்கு, இந்த கேள்வியை பொத்துக்கிடுவோம். நான் யோக்கியமானு யோசிச்சு பாருங்க, யாரை கேட்டுக்கணும் என்ன மாதிரி யோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்காது. வர நூத்துக்கு நூறு நூல் முடித்தது மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஜமாத்திலிருந்து அவர்கள்
எனக்கு புருஷன் பண்ணாடி நைட்ல 11 மணி 12 மணி கொண்டாடி கரெக்டா 5:30 சூப்பர் கேட்டு சொல்லுவான். புருஷன் கார் போனா போட்டோம் எங்க தோல்லையா தொழுதுறேன். 8 மணிக்கு எழுதி பாரு ஹரிச பேசி தொலை காண கொண்டாடி பண்ணிட்டு இவ்வளவு ஹார்பன் பண்ணி மனைவி கரெக்டா ஒரு பாத்திரமா இருக்கல. எல்லா வீடுகளின் பெரும்பாலும் ஆண்களை விட பெண்களிடம் தொழுகை கரெக்டாக இருக்கிறது. இதுவரைக்கும் சிலையை மாறி இருக்கலாம். பெரும்பாலும் எப்படி இருக்கு, கணவன் மனைவி தொழுகையாளிகளாக இருந்தால் கணவனிடம் வளர்த்துகிறதம் மாறும், தொழுகை சேர்த்து வரும், அசாங்கம் மறைந்தது இருக்க பெரும்பாலும் இருக்கு. அப்ப நீங்க தொழுவை பத்தி பேசுற உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்கு சொல்ல முடியலையே. உங்களது குறை இருக்க குறிப்பிட்ட சாதனை குறை இருக்கு. எல்லோரிடமும் தான் சொன்னபடி நடக்கவில்லை. பல்லத்துல பார்த்து உள்ள வந்தன பல்லத்துல
உட்கார்ந்து துவா செய்ய யாருவா? அவர் வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அந்த கஷ்டத்தை போய்க்கு அவர் வியாபாரத்தில் அருள் செய்வாயாக, பழக்கம் செய்வாயாக என்று கேள். அப்படி கேட்டால் உனக்கு மலக்கிழமை கேட்பார்கள். எதைக்காக மலக்கிழமை கேட்பாங்க? யாரெல்லாம் உன்னுடைய அடியார் இன்னொரு அடியாருக்கு துவா செய்கிறார், இவருக்கு அருள் செய். அவனுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை நான் கேட்டால் எனக்கு அந்த பாதிப்பு வராது. கேட்கலாமா? தம்பிக்கு அண்ணனுக்கு கூட பிறந்த தம்பி வசதி பெரியதே போகும், அண்ணனுக்கு குளிக்கு போய் கிடக்கிறாங்க, அண்ணனுக்கு வசதி தம்பி
நினைத்தார்களும் சுலைமானை பற்றி தெரியுமா? ஒரு ஜனாசா போதுமானதை மரியாதை என்ன? அந்த
அதற்காக பத்து பேர் போலீஸ்க்கு போட்டிருப்பான், பெர்மிஷன் அறிந்திருப்பான், சேலத்துக்கு வந்து போட்டிருப்பான், அனௌன்ஸ் சொல்ல பண்ணிருப்பான், பிரச்சனை வந்திருக்கும், அடிதடி ஆகியிருப்பான். லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து வேலை பார்த்தோம். அண்ணா அதுதான் நீ வளர்த்தாங்க. இதாஜா அரசூலாய் இதாஜா அரசூலாய் தன் அசை முகமுறை அல்லாவுடைய உதவி வருமானால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். நீ வேலை பார்த்தவர்கள் உன்னுடைய திறமையில வர, என்னுடைய திறமையில நீங்க வரல, என் பேச திறமையில வர நினைச்சிருக்கு. என்னுடைய பயானை கேட்டு திருந்தாமல் இருப்பான். எத்தனை ஒரு பயானை கேட்கணும் தெரிந்து வருவான், உங்களுக்கு தெரியாது. உன்னுடைய பேச்சு திறமை உங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் மனசுல தப்பா இல்லாதாலும் வருது. நான் அல்லாத பயம் தான் நல்ல வேலை இவ்வளவு பெரிய வெற்றி அல்லா தான் கணக்கு கட்டிங்கன்னா ஒரு இடத்தையும் வேற சொல்ல மாட்டேன். வேற கொடுத்து வச்சுருவேன்.
சொல்லுங்க, 40 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டுருக்காரு உன்னுடைய ஃப்ரெண்டு, 40 லட்சம் ரூபா, 40 லட்சம் வெளிநாட்டுல வருது, வந்த 40 லட்சத்தை எடுத்தார், இடம் வந்தது, இடம் அமையல, திரும்பி 40 லட்சத்தை போட்ட கவர்மெண்ட் நம்முடைய 80 லட்சம், அது என்ன வருது, அப்புறம் திரும்பி எடுத்தாரு, அப்புறம் 40 கோடி 20 லட்சம், 1 மாசம் கூட வந்தது, பண்றாரு 1 கோடி 20 லட்சம் ரூபாய் உள்ள போட்டுக்கிய காலத்து சொல்லலாம், 23 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டிட்டு, பெரியவர் தலைவனா இருக்கான், உருசெடுக்கிறான், அவனுக்கு பதவி படுத்தும் பாடு